ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே சில்லிங் இன் அனதர் வேர்ல்டு வித் லெவல் டூ சூப்பர் சிட் பவர்ஸ் எபிசோட் டூ தான் மறக்காம கீழே லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலன்னா பார்த்து இருந்துருங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து புரியும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் குள்ள போகலாம் எப்பி கூட அந்த மாஸ்டரும் நம்ம ஃப்ளியோ பார்த்து அங்க அட்டாக் பண்ணலான்னு வந்து ஃப்ளியோவும் அங்கே இருக்க ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்லை சூஸ் பண்ண இதனால அவன் டெலிபோட் பின்னாடி வந்துடுறான் பின்னாடி வந்தும் ஃப்ளியோ வந்து சும்மா இல்லாம அங்க நிறையவே மேஜிக்கல் ஸ்பெல்லை ஆக்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த மாஸ்டரும் சும்மா இல்லாம அங்க பயங்கரமா எல்லாத்தையும் தடுக்க ஆரம்பிக்குது திடீர்னு அந்த மாஸ்டர் பின்னாடி டெலிபட்டாய் அங்க பயங்கரமா தாக்கலாம் வந்தது அங்க பிளியோ கிட்டேயும் இதனாலே வேற வழி இல்லாம அங்க கிராவிடேஷன் மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இவன் யூஸ் பண்ண அத்த செகண்ட் அந்த மாஸ்டரும் அப்படி தரையோட தரையா ஒட்டிக்க ஆரம்பிக்குது அங்க பிளியோக்கும் ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் என்ன மேஜிக் யூஸ் பண்றது இப்படி ஒண்ணு யோசனை இருக்கும் போது அங்க ஒரு டேபோ எனக்கு ரெக்கமெண்ட் ஆகுது அதுல என்ன போட்டுக்குதுன்னா இந்த மேஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஆப்பனண்ட நீங்க ஸ்லேவா மாத்திக்கலாம் அதுக்கும் மேல நீங்க என்னென்ன சொல்றீங்களோ எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்கும் அங்க பிளியோக்கு இது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை ஏன்னா அவனோட உலகத்திலேயே இவன் வந்து இந்த ஸ்லேவரி இது வந்து அவனுக்கு சுத்தமா பிடிக்காது யாரையுமே அவன் ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பான் இதனாலேயே ஆளும் அங்க வேணா வேணா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணே தான் இருக்கான் அந்த மாஸ்டரும் அந்த மேஜிக்கே உடைக்க ட்ரை பண்ணிருக்கு அங்க அந்த மேஜிக்கும் திரும்ப திரும்ப ரெக்கமெண்ட் இருக்கு நீங்க வந்து இது யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆனா பிளியோக்கு அங்க சுத்தமா பிடிக்கல அந்த மாஸ்டரும் அங்க நிறைய வெற்றி பந்து அந்த மேஜிக்கை எப்படியாச்சும் உடைச்சிடலான்னு இருந்தாலும் அதோட தெம்பு எல்லாமே அங்க தான் மிச்சம் அது ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே அது பாத்துக்குது என்னால முடியல நான் வந்து என்னோட தோழியை ஒத்துக்கிறேன் இதுக்கு மேலேயும் என்னோட உடம்புல அவளைக்கும் நிறையவே மேஜிக்கல் பவர்லாம் எல்லாம் இல்ல அதனால தயவு செஞ்சு நீ வந்து என்ன கூண்ணுடு இது கேட்டு இருக்க ஃப்ளியோக்கும் அங்க ஒண்ணுமே புரியல நான் வந்து உன்னை கொல்லணுமா நான் எதுக்கு அப்படி பண்ணணும் நான் வந்து உன்னை எதுக்கு கொல்லணும் சொல்ல போனவன் கூட நான் சண்டை போடணும்னு ஆசையே படல நீ வந்து என்ன சொல்ற நான் வந்து ஒரு டீமனு அதையும் தாண்டி நிறைய ஹியூமன்ஸுக்கு என்னால பாதிப்பெல்லாம் வந்திருக்கு அப்படி இருந்தோம் நீ வந்து என்ன கொல்ல மாட்டியா என்ன நீ வந்து என்ன சொல்லிருக்க எனக்கு வந்து அதுல எந்த விதமான இதுவும் இல்ல நீ டீமனாரு இல்ல ஒரு ஹியூமனாரு ஏன்னா நீ வந்து சலண்டர் பண்ணிட்டேன் யாரெல்லாம் என் கிட்ட சலண்டர் பண்றாங்களோ அவங்களெல்லாம் நான் கொல்ல மாட்டேன் இதை கேட்கற அந்த டீமனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அதுக்கும் அங்க நிறைய பேர் இல்லை செய்து இதனாலேயே அது ஒரு ஹியூமனா மாறித்து அது ஒரு கியூட்டான பொண்ணா மாறிதா இதை பார்த்து ஆளு ரொம்ப வெக்கப்பட்டு போயிடறான் ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது அவன் அதுக்கெல்லாம் வெக்கப்பட்டு போல அந்த பொண்ணு எதுவுமே போடல இதனால ஃப்ரீயாவும் அவன் கிட்ட இருக்க ட்ரெஸ் அவன் மேல வெஸ்ட் சொல்றான் நீ வந்து என் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணும் அதாவது நீ வந்து ஹியூமன்ஸ் கிட்ட சண்டை போட மாட்டேன்னு அப்படி நீ ப்ராமிஸ் பண்ணிட்டா அப்படி நீ சண்டை போடாம இருந்தா நீ வந்து நிம்மதியா இருக்கலாம் அது வரைக்கும் நானும் உன்கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ஆனா ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ இதுக்கப்புறம் ஃப்ளீயாவும் அவனோட பேக்ல இருந்து அங்க ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு அங்க தேட ஆரம்பிக்கிறான் ஆனா பின்னாடி அந்த பொண்ணு பார்த்தா அப்படியே தூங்க ஆரம்பிச்சது ஏன்னா அதோட மேஜிக் எல்லாமே ட்ரெயின் ஆயிடுச்சா அதனால அது ரொம்ப டயர்ல இருக்கு நெக்ஸ்ட் சீன்ல அங்க அப்படியே இருட்ட ஆரம்பிச்சது அங்க ஃப்ளீயாவும் அந்த மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் பார்த்து யோசிச்சுன இருக்கான் உண்மையிலேயே என்ன என்னோட மேஜிக்கல் பவர்ஸ் அது என்ன அவளைக்கும் ரொம்ப பயங்கரமானதா என்ன ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல டெலிபோர்டேஷன் மேஜிக் இருக்குன்னு சொல்லும் போது எல்லாருமே அப்படி சாக்கினாங்க நெக்ஸ்ட் சீன்ல ஃபென்ரஸ் தான் காட்டுறாங்க அவளும் எழுதுக்கிறா சைட்லயே ஃபிளியோ வந்து அவளுக்காக துணி எல்லாம் வச்சிருக்கான் அவளோட மேஜிக்கல் பவரும் அங்க ஃபுல்லாவே அவளுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு ஏன்னா நம்ம ஃபிளியோ அவன் வந்து ஹீல் பண்ணிருக்கான் போல இதனால இவளுக்கு ஹியூமன்ஸ் மேலேயும் ஒரு நல்ல எண்ணம் அது வெளியில ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து சொல்றான் ஃப்ளியோ நீங்க வந்து என்ன ஹீல் பண்ணீங்க தானே உங்களோட ஹீலிங் மேஜிக் வச்சு அங்க ஃப்ளியோக்கோ புஞ்சுது இந்த மாதிரி இவளுக்கு ஃபுல்லாவே அவளோட மேஜிக் ரெக்கவர் ஆயிடுச்சு போல இப்படி ஃபிளியோவும் யோசிச்சு இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்றா நல்ல வேலை இப்போ இதை அட்டாக் பண்ணது நீங்க இதுவே வேற யாராச்சும் இருந்திருந்தா இப்போதைக்கு நான் உயிரோட பண்ணானே அது ஒரு மிகப்பெரிய டவுட் தான் ஏன்னா என்ன கொன்றுவாங்க ஆனா நீங்க என்னை வந்து விட்டுட்டீங்க அதாவது நீங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆச்சு அதனால நான் என்ன ஆசைப்படுறேன் உங்களை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் கிட்ட நான் வந்து இருக்கணும் அதாவது ஆஸ் அ மாஸ்டரா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து இனிமேலும் எந்த விதமான ஹியூமன்ஸ் மேலேயும் நான் அட்டாக் பண்ண மாட்டேன் ஆனா இதை கேட்டுன இருக்க ஃப்ளியோ பார்த்தாங்க சொல்றேன் எனக்கு வந்து மாஸ்டரா மாறணும் அப்படி இப்படிலாம் எனக்கு இஷ்டமே இல்லை ஆனா ஃப்ரெண்ட்ஸ் விடாம அங்கே கேட்டேன் நீங்க வந்து மாஸ்டரா மாறிடுங்க நான் உங்களோட சர்வன்ட்டா இருக்கேன் நான் வந்து உங்களுக்காக எல்லா வேலையும் பண்றேன் ஏன் ஈவன் நான் ஒரு ஸ்லேவா கூட உங்களுக்கு இருக்கேன் எம்மா அப்போ போதுமா இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி பயன் நான் இல்ல இன்னும் நீங்க சொல்றீங்க நான் வந்து உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி நீங்க உங்க கூட என்ன வீடுலன்னா இந்த மாதிரி நான் என்னையே கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் எப்படியோ ஒத்துக்கிறான் இதுக்கப்புறம் அவனோட பாஸ்ட பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து சொல்ல போனா இந்த வேர்ல்டில் சார்ந்தவனே இல்ல என்ன இந்த வேர்ல்டில் ஹீரோ கேண்டிடேட்டாக தான் சமன் பண்ணிருக்காங்க தெரியுமா நான் இங்க சமன் ஆகும் போது எனக்கு எந்த விதமான ஸ்கில்லும் இல்ல அதனால இந்த கிங்டம்ல இருக்க எல்லாருமே என்ன தோத்தி விட்டாங்க இதுக்கப்புறம் அவனோட பழைய ஃபார்ம் அவன் காட்டுறான் இது கூட என்னோட ஃபார்ம் இல்ல நான் எதுக்கு தெரியுமா என்னோட ஃபார்மை மாத்தி வைக்கிறேன் இந்த மாதிரி பாலை ஆளுங்க அவங்க வந்து என்ன பார்த்துட்டா இன்னமும் நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதனால தான் நான் இப்படி பண்ணிருக்கேன் என்ன பண்றது எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தியா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் இந்த மாதிரி நீ என் கூட இருக்காதே ஏன்னா நான் வந்து உன் கூட இருந்தனா உனக்கும் நிறையவே பிரச்சனைகள் வரும் ஏன்னா நீ என் கூட இருந்தனா என்னோட பிரச்சனை உனக்கும் ரிலேட் பண்ற மாதிரி ஆயிடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி உங்க கூட தான் இருப்பேன் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அப்போ நான் உங்க பக்கத்துல நிப்பேன் சரி சரி நீ வந்து என் கூட இருக்கலாம் நெக்ஸ்ட் இல்ல அந்த கிங்டம் தான் காட்டுறாங்க ஸ்கூல்ல அந்த ஹீரோவும் வந்திருக்கான் இப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது இந்த ஹீரோ வந்து டார்க் ஆர்மி கூட சண்டை போடலான்னு போயிருக்கான் அப்படி போய் இருந்தோம் அங்க போய் இவங்க தோத்துட்டாங்க இவன் கூட நிறையவே வாரிஸ் போயிருக்காங்க இருந்தாலும் அங்க இருக்க வாரிஸ் எல்லாருமே தோத்து போயிட்டாங்க இதையும் அவன் கிங்க கிட்ட சொல்லிருக்கான் நான் என்னாதான் தோத்து போயிருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட வாரியர்ஸ் அவங்க வந்து எவ்வளவு வீக்கா இருக்காங்க ஏன்னா அங்க டார்க் பீஸ்ட் எல்லாம் வந்தக்க அவங்க ரொம்ப பயந்து போயிட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நான் சண்டை போட போனோமா எப்படின்னு அவன் போயிடறான் ஆனா அங்க இன்னொரு சோல்ஜரும் அங்க உயிரோட பொழைச்சு வந்திருக்கான் அவன் அங்க கிங்கு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான் சொல்ல போனா இவன் வந்து அங்க இல்லை முதல்ல அந்த பீஸ்டை பார்த்தோன்னே இவன் தான் ரொம்ப பயந்து போனான் அதுக்கும் மேல அந்த சோல்ஜர்ஸ் தான் முதல்ல அனுப்பினான் இதனால தான் அவங்க அடி வாங்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்து இவரு ரொம்ப பயந்து போயிட்டு ஓடி போயிட்டாரு இன்னும் இந்த மாதிரி ஹீரோவை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் நம்ம இன்னும் தப்பு பண்ணிட்டோமா இந்த சைடு அந்த ஹீரோவை தான் காட்டுறாங்க இவனை நம்ம ஹீரோனே கூப்பிடலாம் ஏன்னா ரெண்டு ஹீரோ சம்மன் ஆயிருக்காங்களே ஏன்னா இதுக்குன்னு ஒரு கும்பல் வந்து என்ன கமெண்ட்ல திட்டோம் அதனால தான் நான் சொல்லிடுறேன் அங்க ஆளு ரொம்ப புலமின்னு இருக்கான் இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் நான் வந்து கடந்த மாசமாவே பயங்கரமா ட்ரைனிங் எடுத்தேன் அப்படி இருந்தும் என்னோட பவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகல அதுக்கும் மேல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் இந்த ஸ்கில்ஸ் இந்த ஸ்கில்ஸ் வந்து நார்மலான பீஸ்ட் அதுக்கும் மேல இந்த ஹியூமன்ஸ் இவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு எல்லாம் ஓகேவாதா இருக்கு இருந்தாலும் பெரிய பெரிய லெஜண்டரி பீஸ்ட் அதெல்லாம் வந்து நான் காலி ஆயிடுவான் போல இப்படி அவனையே அவன் திட்டி நிற்கும் போது பின்னாடியே ஒரு சர்வன்ட்ட வந்தது இந்த சர்வன்ட்டை பார்த்தோன்னே ஆளு கொஞ்சம் குஜாலவாயிடறான் அங்க வேற ஒரு விஷயத்த பண்றதுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட் இல்ல ஃப்ளியோவை தான் காட்டுறாங்க அங்க ஃப்ளியோவோ ஃப்ரெண்ட்ஸும் அங்க மார்க்கெட்டை நோக்கி போய் இருக்காங்க ஏன்னா இவங்களோட முதல் டார்கெட் அது வந்து காசை சம்பாதிக்க முடியுது ஏன்னா காசை சம்பாதிச்சாதான் நம்மளால பேசிக்கான விஷயத்தையும் நெசசரியான விஷயத்தையும் வாங்க முடியும் இப்படி இவங்களும் பேசினே போயின் இருக்க அங்க இருக்க கடைக்காரனும் கூப்பிடுறான் மேடம் இங்க வந்து பாருங்க நிறையவே பொருள்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னு இருக்க ஃப்ளீயோக்கும் புரியுது ஓ நம்ம ரெண்டு பேரை பார்க்க கப்பல்ஸ் மாதிரி இருக்கல அதனால இவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேரிடா தான் திரிவோம் போல அதனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம மேரேஜ் ஆன மாதிரி நடந்துக்கலாம் இதை கேட்கிற ஃப்ரெண்ட் ரிஸ்க்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படியா அப்பனா நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து உங்க ஒய்ஃபோட ரோல நான் பிளே பண்றேன் அதுக்கும் மேல இன்னொரு சந்தோஷம்னா எனக்கு பவர்ஃபுல்லான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க இருக்காங்க நெக்ஸ்ட் கில்டுல வந்து அவங்களோட பேரையும் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு வந்திருக்காங்க அங்க ஒரு லேடியோ வந்து கேக்குது இந்த மாதிரி ஆமா இவங்களோட பேர் என்னது இவங்கள என்ன பேர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அங்க ஃப்ரெண்ட்ரிஸும் ஃப்ரெண்ட்ரிஸ்ன்னு சொல்லானு அதுக்குள்ள ஃபிலியோ வந்து சொல்றான் இல்ல இல்ல ரேஸ் அதுதான் அவளோட பேரு ரேஸ் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடுறான் இதுக்கப்புறம் எப்படி அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணிடுறாங்க இப்படி இவங்களும் அங்க சந்தோஷமா இருக்கும்போது அங்க ஒரு கொஸ்டியும் ஒரு லேடி வந்து கத்தி சொல்து எல்லாருமே கேளுங்க இந்த மாதிரி நாத்துல நிறையவே சைகோபியஸ் அதெல்லாம் ஸ்பாட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பைத்தம் பிடிச்ச மாதிரி உள்ள நுழைய ஆரம்பிக்கும் கிடைக்குது இதை தான் நீங்க முடிக்கணும் அங்க அந்த பியரோட ரிவார்ட பார்த்து இவங்களே ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா ஒண்ணுத்த கொண்டாலே இவங்களுக்கு பத்து மடங்கு அதிகமா கிடைக்கும் ஆனா இதை கேட்டுனாக்க எல்லாருமே அங்க கம்மன் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த கும்பல் இதுதான் ஹீரோஸோட கேங்க மொத்தமா கொண்டுச்சு இப்படி இவங்களும் பயந்தன இருக்க அங்க ஃப்ளீக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு மாஸ்டர் நீங்க வந்து நினைச்சா இதை அசால்ட்டாவே போட்டு தள்ள முடியும் அதுவும் ஒரு சொடக்கு போடுற டைம்ல இல்ல இல்ல நான் வந்து அங்க போற மாதிரி எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்ல அப்போ நீங்க போலன்னா அங்க நான் தனியா போலான்னு இருக்கேன் இப்படி சொன்ன தசைக்கிண்டே அங்க வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேருமே அங்க போயிடறாங்க இங்க தான் அந்த சைக்கோ பியர்ஸ் வந்து ஓடி வந்து இருக்கு அங்க சொன்ன மாதிரி அங்க வேக்கண்டான ஒரு ஹவுஸ் இருக்கு ஆனா இவங்களோட டார்கெட் வருமோ அந்த பிஎஸ் தான் இப்படி இவங்களும் அங்க எக்ஸைட்டடா இருக்கும்போது போது அங்க யாரோ கத்துற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குது என்னதுராது இப்படின்னு இவங்களும் ஓடி போய் பார்க்க அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அங்க இருக்க ராயல் நைட்ஸ் அவங்கள சுத்தி அந்த பிஎஸ் வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிக்குது ஆனா அது தாக்கலன்னு வரும்போது என்ன ஆச்சு தெரியல எல்லாத்துக்கும் பயங்கரமா ஷாக் அடிக்குது இன்னொரு ஒரு பியரும் அங்க இருக்க ராயல் நைட்ஸ் தாக்கலான்னு ரெண்ட்ரஸ் வந்து அவளோட காலை வச்சு பயங்கரமா ஒரு கிக் அடிக்கிறா அங்க அந்த ராயல் நைட்ஸ் ஃபிளியோ பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஃபிளியோ ரொம்ப நன்றி நீங்க வந்து திரும்பவும் எங்களை காப்பாத்திருக்கீங்க ஆனா நாங்க அப்போ ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா ஏன்னா நீங்க அந்த மாஸ்டர் கூடயும் தனியா தான் சண்டை போட்டீங்க மாஸ்டர்ன்னு கேட்டோனே ஃபிளியோக்கு அங்க பயங்கரமா கோவத்து ஆனா இந்த பொண்ணு இவ வந்து யாரு ஓ இவளை பத்தி கேக்குறீங்களா இவ வந்து என்னோட டிராவலிங் கம்பானியன் ஓ அப்படியா ஆனா இது கேட்டோடனே அவர் ரொம்ப சோகமாயிடறா என்னது நான் வந்து வெறுமா உங்களுக்கு டிராவலிங் கம்பானியனா ஆனா நான் உங்களோட ஒய்ஃப் ஆச்சு பின்னாடியே ஒரு பயங்கரமான பேரோ நின்று அட்டாக் பண்ணலான்னு பாக்குது ஆனா அவங்க தெரிஞ்சு போயிது அவ வெறும் பார்வையால தான் பாக்குறா அதுக்கே அந்த பேரு ரொம்ப பயந்து போய் அப்படியே விழுந்தது அதுவும் எழுந்துட்டு அங்க மணிப்பெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது ஏதோ அது ஒரு குட்டி பப்பி மாதிரி அங்க பண்ணிருக்கு அங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு ஐடியா வந்து அப்போனா இதை ஒரு பெட்டு மாதிரி நம்ம வளர்க்கலாமா இதை கேட்ட ராயல் நைட்ஸ் அவங்களே நடிக்க போயிடறாங்க இன்னது அவ்வளோ பெரிய பேர இவங்க வளர்க்க போறாங்களா நம்ம வந்து இதை பெட்டா வச்சுக்கலாம் ஆனா ஒரு கண்டிஷன் நான் வந்து இது மேல ஒரு மேஜிக்கை போடணும் இப்படின்னு அது மேல ஷேப்ப மாத்திர மேஜிக் யூஸ் பண்ண அது ரொம்ப கியூட்டா இருக்க ஒரு மாஸ்டரா மாறிது இதை பார்த்து ராயல் நைட்ஸும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க பிளியோ நான் வந்து உங்க கிட்ட பேசணும் இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க அங்க எல்லாருமே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ரோசா ப்ளூசம் பைலரி இன்னொரு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு இதோட பேரு பெலினோ இவ வந்து ஒரு விச் அங்க அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க ஃபிளியோ நீங்க வந்து எங்களை ட்ரெயின் பண்ண முடியுமா ஏன்னா அப்பதான் எங்களால இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும் நாங்க வந்து எதுக்கு இப்படி கேக்குறோம்னா இந்த மாதிரி நிறையவே போர்சஸ் ஆல்ரெடி இவங்க முன்னாடி அமிச்சாங்க இருந்தாலும் இந்த மாதிரி மாஸ்டர் முன்னாடி அந்த மாதிரி போர்சஸ் ஆல கூட முடியல அதனால ஹீரோ வந்து ஆல்ரெடி கிங்க மிரட்டி இருக்காரு இந்த மாதிரி நீங்க நல்ல நல்ல ஃபோர்ஸ் அம்புற வரைக்கும் நான் வந்து அவங்க கூட போக மாட்டேன்னு அதனால கிங்கோ நிறைய ட்ரூப்ஸ் வந்து முன்னாடி நிக்க வச்சு அங்க ஆர்டர் எல்லாம் கொடுத்தாரு நீங்க வந்து பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கணும் அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அந்த சைக்கியோ பியர் அதை தோக்கடிக்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் அதனால தான் பிளியோ இந்த மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமா இது கேட்டு இருக்க பிளியோவே அங்க கோவமாவும் இருக்கான் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் அங்க பயங்கரமா கோவம் இருக்கு ஆனா அப்புறம் தான் நம்மளால அங்க ஒரு குண்டியை தூக்கி போடுறான் இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு கம்பேனியன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன் நான் அது பொய்யா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் இந்த மாதிரி இவ உண்மையிலேயே என்னோட ஒய்ஃபு இதை கேட்ட அந்த ராயல் நைட்ஸும் ரொம்ப ஷாக் ஆயிராங்க ஆனா இதை கேட்டோடனே அங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மாதிரி நல்ல பொண்ணு மாதிரிலாம் அங்க பேச ஆரம்பிக்கிறான் ஆமா ஃபிலியோ நம்ம வந்து இவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து உங்களோட ஒய்ஃப்ல அதனால நீங்க என்ன பண்ணாலும் நான் வந்து உங்க கூட நிப்பேன் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஃபிலியோ அங்க ஒத்துக்கிறான் சரி ராயல் நைட்ஸ் நான் வந்து உங்களை ட்ரெயின் பண்றேன் ஆனா ஒரு விஷயம் எங்களால வெளியில எல்லாம் கேம்ப் வைக்க முடியாது அதனால நான் இங்கேதான் தங்குற மாதிரி இருக்கும் அதாவது நாங்க ரெண்டு பேருமே இது கேட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றா அப்படின்னா நாங்க வந்து ஒரே ரூம்ல தங்குற மாதிரி பண்ணும் அதாவது ஒரே பெட்ல அந்த மாதிரி நீங்க எல்லாருமே வெளியில டைனிங்ல வந்து தூங்கிடுங்க இதெல்லாம் கேட்டு பிளோவாங்க ஒரு மாதிரி ஆயிரம் இன்னதுடா இது இன்னும் என் கூட நடக்க போதும் இதுக்கு மேல ஒரு வித்தியாசமான ஒரு தான் காட்டுறாங்க அது ரொம்ப பயங்கரமா இருக்கு ஒரு பொண்ணு டார்க் வான் உங்களுக்காக நான் ஒரு ரிப்போர்ட் எத்தனை வந்திருக்கேன் நீ வந்து எத்தனை வந்திருக்கியா அதுவா நான் வந்து இன்ன விஷயத்த எத்தனை வந்திருக்கேன்னா யாரோ ஒருத்தங்க அந்த ஆஃப் ஃபாரஸ்ட் அங்க வந்து ஏதோ ஒரு கேஷ் பியூரிபிகேஷன்ல அது அந்த கிங்டம்ல இருக்க எந்த விதமான அது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் அவன் ஒரே ஒருத்தன் தான் அதை கேஷ் பண்ணிருக்கான் பண்ணிடுறான் இது கேட்ட அவனும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான் எனது ஒரு இண்டிவிஜுவலால இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அவனால இதே கேஷ் பண்ண முடியும்னா அப்போ அவனால எந்த விதமான டீமனியும் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கிட்ட வேற வழியில இந்த மாதிரி நீ என்ன பண்ண அது யாரு கேஷ் பண்ணாங்களோ அவங்கள வந்து கேப்சர் பண்ண பாரு கேப்சர் பண்ணி என்கிட்ட கொண்டு வா இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த கும்பல் இவங்க வந்து நம்மளுக்கு யாருன்னு இன்னமும் தெரியல நம்ம வந்து போக போக ஒரு எபிசோட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க போல அதுக்கு மேல நிறையவே வில்லன்ஸ் வர போறாங்க அதுக்கு மேல பயங்கரமான ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வேற இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் தயாரா சப்ஸ்கிரைப் பண்ணி ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட்ஸ் நோட்டிபிகேஷன் வரும் இன்னமும் சில பல ஆன்கோ அனிமே ஓடிந்தா இருக்கு சைட்ல மூணு வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க இவங்க முச்சனால நானும் இந்தபடிய இங்கே முடிச்சிக்கிறேன்